வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமை. நம் பாரத திருநாட்டில் இலக்கணம், இலக்கியம், காவியம், வானியல் என எண்ணற்ற வகையில் பல நூல்களை நம் முன்னவர்கள் கண்டார்கள். அதில் நமது நுண்துதுமையில் அகம்பாடும் அகநானூறும் கண்டோம், புறம்பாடும் புறநானூறும் கண்டோம், போரை பாடும் பல வகை பாடல்களும் கண்டோம், நல்குலி நடத்தும் நற்றினையும் கண்டோம், காதல் பாடும் குறுந்தொகையும் கண்டோம், காமம் பாடும் குரலும் கண்டோம், யாழின் அழகை போற்றும் பெருநராற்றுப்படை கண்டோம், வீரம் பாடும் சரித்திரமும் கண்டோம், வீழ்ச்சி பாடும் பாடல்களும் கண்டோம், சூழ்ச்சி பாடும் பாடல்களும் கண்டோம், இறைவன் புகழ் பாடும் பல கீதங்கள் கண்டோம், முண்டாசு கவியின் அண்ட மதிரும் கவிதை வரிகளையும் கண்டோம், போர்க்காட்சியை வர்ணித்து பாடும் பரணியும் கண்டோம். இன்று போர்க்களத்தில் ஓடும் குருதி புனலை வர்ணிக்கும் களவலி நாற்பதை காண்போம். காவிரி புனல் மகிழ்ச்சியாக பாய்ந்தும் ஓடியும் பறந்தும் விரிந்தும் தமிழகத்தின் திக்கு திசையெல்லாம் செழிப்படைந்த நாடன் சோழன் செங்கணான். மழை வளமும் இயற்கை வளமும் கஜபலமும் பெற்ற நாடன் சேரன் கணைக்கால் இரும்பொறை. இருவருக்கும் கழுமலம் அப்படிங்கிற இடத்துல போர் நடந்துச்சுங்க. அந்த போர் முடிஞ்ச களத்தோடைய நிலை தான் களவலி நாற்பது. பொய்கையார் அப்படிங்கிறவர் இந்த போர் முடிந்த காட்சியை பாடுறாரு. இவர் சேர மன்னனுடைய நண்பர், அதாவது கணைக்கால் இரும்புரை இருக்கார் பார்த்தீங்களா, அந்த சேர மன்னனுடைய நண்பர் பொய்கையார். சேரன் வந்து இந்த போரில் தோற்று சோழன் அவர்களிடம் கைதியாகிறாரு. சேரனை விடுவிக்கும் நோக்கில் இந்த போரை பற்றி பெருமையாகவும் சோழனை பற்றி பெருமையாகவும் பேசி சேர மன்னனை விடுவித்ததாக சொல்லப்படுது. அதை பொருட்டு பாடப்பட்டதே இந்த களவலி நாற்பதுங்கிற நூல். களவலி நாற்பதுடைய முதல் 20 பாடலுடைய வர்ணனையில் தான் இந்த கணவனில் பார்க்க போகிறோம். மொத்தம் 40 பாடல்கள் இருக்குது. அது இல்லாமல் மிகை பாடல்னு ஒன்று, மொத்தம் 41 பாடல்கள். இந்த காணொலியில் நாம் முதல் 20 பாடல்களை பார்க்கலாம். ஒவ்வொரு பாடலையும் பார்த்திங்கன்னா சோழன் அவர்களுடைய பெருமையை பற்றி 2-3 வரிகள் இருக்கும். காவிரி நாடன், புனல் நாடன், செய் மகன் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். அந்த வாழ்த்து செய்தியெல்லாம் விட்டுட்டு இந்த போருடைய கொடூரத்தை மட்டும், அதாவது அந்த பாடலில் கூடப்பட்ட போரின் கொடூர முடிவையும் போரின் போது நடந்த பல காட்சிகளையும் நாம் இங்கே பார்க்கலாம். வாங்க காணொலிகளை போகலாம். சூரியன் உதயமாகும் அதிகாலை வேளையது. வெண் நிறத்தில் தன் கதிர்களை நீட்டி மெல்ல எழுகிறார் ஆதவன். கதிரவனின் வெள்ளை கதிர்கள் மீது பளிரென ரத்தம் தெளிப்பது போல தன் பகைவரானவரையும் வீழ்த்திய சோழன் போர்க்களத்தில் பகைவர்கள் மீது தன் வீர வாளை ஆழமாக பதிக்கிறான். அதில் தெறித்த ரத்தம் வான் வரை பரவுகிறது. லட்சக்கணக்கான வீரர்கள் மடிந்து கிடக்கின்றனர். அவர்களது செங்குருதி யுத்த களத்தில் ஆறாக ஓடியது. போர்க்களத்தில் எங்கு போவது, என்ன செய்வது என தெரியாமலும் போரினால் சித்தம் கலங்கியதாலும் தன் உடலில் காயத்தாலும் உடல் பாகங்களை இழந்தும் கால் போன போக்கில் சென்ற பல யானைகளின் பொறித்த கால்கள் அந்த இரத்தச் சேற்றை கலக்கின. அந்த காலை வேளையில் இரத்த குழம்பை போன்று சேராக மாறியிருந்த அந்த களத்தின் தரை பிற்பகலில் அனல் வெயிலில் காய்ந்து காய்ந்து கட்டியாகி யானைகள் தொடர்ந்து நடந்ததால் தூள் தூளாகி போனது. பவள புழுதியைப் போல் சிகப்பு வண்ண புழுதியாக களமெங்கும் பரவி கிடந்தது அந்த இரத்த புழுதி. சேரமன்னனின் படையைச் சேர்ந்த பெரிய பெரிய யானைகள் பல சேதமுற்று இறந்தது. பெரிய போர் முரசு ஒன்று உடைந்து தரையில் கிடந்தது. அங்கு தள்ளாடி நடந்த ஒரு யானை அந்த உடைந்த முரசம் மேலேயே விழுந்தது. அந்த முரசின் மேற்பகுதியில் புகுந்த யானையின் ரத்தம் முரசின் அடியே வெளியே வருகிறது. மழை நீர் நிரம்பிய குளத்தில் உள்ள மதகுகள் சிறிது சிறிதாக தண்ணீரை உமிழ்ந்து வெளிப்படுத்துவது போல அந்த காட்சி இருந்தது. கரிய மலைமேகம் இடியிடிப்பது போல அந்த யானை அப்போது குளிரிக்கொண்டே இறந்தது. அந்த புளிரலுக்கு இணையாக மற்றொரு இடியிடித்தது களத்தில். அது போரில் வென்ற காவிரி பொங்கி ஓடும் நீர்நாடன் சோழனின் போர் முரசின் வெற்றி முழக்கம். வெற்றி பெற்ற சோழனின் பெருமையை கொண்டாடுகிறார்கள். போர்க்களத்தில் ஆறாக ஓடுகிறது ரத்தம். வெற்றி கழுப்பில் சோழ வீரர்களும் ஓடுகிறார்கள். போரின் சோர்வில் மீதமுள்ள சேர வீரர்கள் தள்ளாடி நடக்க முடியாமல் நடக்கிறார்கள். அந்த நேரத்தில் இரு சோழ வீரர்கள் ஓடும் பொழுது ரத்தத்தில் வலுக்கி விழுகிறார்கள் களத்தில். ஈசனே, அங்கே வெற்றி முரசு கொட்டுகிறார்கள். நாம் விரைவாக செல்ல வேண்டும். போர்க்களமே ரத்தத்தில் சேராக உள்ளது. இதில் எவ்வாறடா விரைவாக செல்ல முடியும்? பாறேன், அந்த மலை போன்ற யானையின் தந்தம் முடிந்து போரின் வேகத்தில் உடைந்த தேர் சக்கரம் அதன் துதிக்கையில் மாட்டிக்கொண்டுள்ளது.
மாலை வேளையில் சூரியன் மறையும் பொழுது ஒரு மலை மீது சென்று மறைவது போல மலை போன்ற யானையின் துதிக்கையில் சூரியன் போல தேர் சக்கரம். இறைவன் திருமால் போன்று சிவந்த கண்களையுடைய நமது சோழ மன்னனின் வெற்றியை கொண்டாட நாம் விரைந்து செல்ல வேண்டுமடா. அதோ அங்கு கிடக்குது பார் அந்த சேர நாட்டின் உடைந்த யானை தந்தம், அதை ஊன்றுகளாக்கி எழுபம் வா. அருகில் வெட்டுப்பட்டு வீழ்ந்து கிடந்த யானையின் தந்தத்தை ஊன்றுகோளாக்கி எழுந்து நடந்தார்கள். போரின் போது பல வகை அம்புகள் ஈட்டிகள் போர் வீரர்களின் எஃகு மார்பு கவசத்தை திரித்து கொண்டு துளைத்தன. அந்த அம்பு துளைத்த இடத்தை தனது அழகால் நோண்டி நோண்டி மேலும் பெரிதாக்கி தனது வாயை நுழைத்து காக்கைகள் வீரர்களின் செங்குருதியை குடித்தது. அதனால் அந்த காக்கைகளின் அழகும் கண்களும் இறக்கைகளும் சிவந்து போயிற்று. செம்போத்து பறவையைப் போல காகத்தின் கண்கள் இரத்த சிவப்பாக மாறியது. அந்த காட்சி காணவே கொடூரமாக இருந்தது. மெதுவாக அந்த இரத்த சேற்றில் களத்தை பார்த்தபடி பேசிக்கொண்டே நடந்தார்கள் அந்த வீரர்கள் இருவரும். அதிகமான யானை படை இருந்தால் நம்மை வீழ்த்தி விட முடியுமா? அங்கே பாரு, புதர் நிறைந்த மலை மேல் இடி விழுந்து பெறும் புதர்கள் பெயர்ந்து சிதறி வீழ்ந்து கிடப்பது போல சேர நாட்டு யானைகள் சோளம் என்ற பெரும் புயலில் சிக்கி சிறு சிறு மலை போல சிதறி கிடக்கின்றன போர்க்களம் எங்கும். அருமையான மணிகள் கோர்த்த மாலையை மார்பிலே அணிந்தவனும் திண்ணிய தோள்களை உடையவனுமான நமது சோழ மன்னன் எதிரி வேந்தர்களை வென்று வெற்றி வாகை சூடிய போர்க்களம் இது. இதோ இங்கு சிதறி வீழ்ந்து கிடக்கும் எதிரி நாட்டு வீரர்களின் பிணங்களை நம் மற்ற எதிரி நாட்டு வீரர்களும் காண வேண்டும். அப்போதுதான் நம்மை நினைக்கவே அஞ்சு நடுங்குவார்கள். அஞ்சனம் என்றால் கண்ணிற்கையிடும் மை, இங்குலுகம் என்றால் சிவப்பு வண்ணம் கொண்ட ஒரு கல், அஞ்சனம் போன்ற கருநிறம் கொண்டது யானைகள். இந்த போர்க்களத்தில் யானைகள் மேல் செங்குருதி படிந்து படிந்து குருதியில் குழித்து இங்குலுகம் மலை போல காணப்பட்டது. சோழ நாட்டில் காவிரியில் வரிக்கோடுகளை உடைய வரால் மீன்கள் மிகுதியாக புரளும் வளம் மிக்கது. அந்த சோழ நாட்டனை எதிர்த்து போரிட்ட போர்க்களத்தின் நிலை இது. அந்த சோழ நாட்டனை எதிர்த்து போரிட்ட எதிரி நாட்டின் நிலை இது. நமது சோழ நாட்டு அருவிகள் மலையில் மோதும் சப்தம் கூட போர் முரசு ஒழிப்பது போலதானே பாயும். போரும் போர் முரசும் நமக்கு என்றுமே புதிதல்ல. இளம் பெண்களின் கண்கள் ஈட்டி போல நம் மனதை காதலால் துளைக்கும் அல்லவா? அது போல நமது அம்புகள் ஆழமாய் பாய்ந்தது. சேர நாட்டு யானைப்படையில் அவற்றின் மலை போன்ற உடல்களை மறைக்கும் அளவிற்கு அன்புகள் தைத்துள்ளது பாரடா. பெரிய குன்றின் மீது குருவிகளின் கூட்டம் இருப்பதை போல இருக்கின்றது. சூறாவளியில் சிக்கிய நாணல் போல இந்த சேர வீரர்களின் நிலைமையை பாரடா. கழல்கள் அணிந்த கால்கள் ஒரு புறமும் கங்கணம் அணிந்த கைகள் ஒரு புறமும் பாதி முறிந்து களமெங்கும் சிதறி பரவி கிடப்பதை பார். ஜிருண்ட கடலில் இறை தேடும் சுறாமீன் நீரின் மேற்பரப்பில் திரியும் தனது உணவை பாதி பீத்து மீதியை நீரில் மிதக்க விடுவதைப் போல குதிரை மேல் அமர்ந்து சண்டையிட்ட சேர வீரர்களை நம் வீரர்கள் தனது இரத்த பசி கொண்ட வாளால் உடல் வேறும் கைவேறும் கால்வேறுமாக பீத்து போட்டுள்ளதை பார். யானை குதிரை தேர்கள் மீதிருந்து போரிடும் வீரர்களின் கால்கள் கீழிருந்து போரிடும் வீரர்களால் வெட்டப்பட்டு செருப்புகள் இல்லாமல் இரத்த வெள்ளத்துள் வீழ்ந்து கிடக்கும் காட்சி, பசியோடு இருக்கும் சுறாமீன்கள் கடல் நீரின் மேல் வந்து இறை தேடி புரள்வது போல இருந்தது. அம்பு வாள் வேல் முதலான பல்வேறு கனைகளும் எல்லா இடங்களிலும் சீறி சீறி பாய்ந்தன. வலியோடு அலறிய பல யானைகள் குதிரைகள் முன்னேற முடியாமல் தளர்ந்தன. வெள்ளகாலத்தில் காவிரி ஆர்ப்பரித்து பாய்வது போல எதிரி பட்டை மீது சோழன் பாய்ந்ததால் எதிரிகள் சிதறி ஓட்டினர். முரசு அடிக்கும் பணியாளர்கள் முரசத்தை விட்டு விட்டு ஓட அது இரத்த வெள்ளத்தில் மிதந்து வந்தது. போர்க்களத்தில் அங்கும் இங்கும் கால் போன போக்கில் அலையும் பொழுது யானையின் கால்களில் முரசங்கள் பட்டு டம் டமா தம் தட்ட தட்ட பட்ட பட்டா என்று பலவிதமான ஓசைகளை எழுப்பியது. போரில் இடைவிடாத அம்பு மலையால் தாக்கப்பட்ட யானைகள் மீது இறந்து போன பல வீரர்களின் இரத்தம் பொழிய கல்மலை மீது நீர்மழை பொழிவது போல கருநிற குன்று போன்ற யானையின் மீது வீரர்களின் குருதி பொழிந்து செங்குன்றாக மாறியது பல யானைகள். அங்கே பார் எவ்வளவு பெரிய பாம்புகள் நெழுகிறது. அவை நமது நீண்ட எஃகு வாட்களால் வெட்டப்பட்டு துண்டாகி போன யானைகளின் துதிக்கைகள். யானைப்படை வீழ்த்தப்பட்டது எவ்வளவு கிண்டலாக கூறுகிறாய்! மலை பேயும் முன் மலை மீது எழும் இடி ஓசை பயங்கரமாக அதிரும். அதை கேட்ட பாம்பு கூட்டம் பயத்தில் நெளிந்தோடுமே. அது போல உள்ளது. களம் பல கண்டு அதில் வெற்றியும் பெற்ற ஈசன் மகன் முருகனை போன்ற வீரம் படைத்த நம் மன்னரை
வெல்ல முடியுமா என்ன? சேரர் கீழ் இருந்த கொங்கு நாட்டை சேர்ந்த வீரர்களும் சோழனால் சிதைக்கப்பட்டனர். சோற்று கவளத்தை உண்ணும் தன் துதிக்கியை இழந்த பல யானைகள் அவற்றின் உடலிலிருந்து பவளத்தை உருக்கியது போல குருதியை கொட்டி கொண்டிருந்தது. யானைகள் போர்க்களத்தின் அனைத்து இடங்களிலும் பாய்ந்தோடியதால் தேர்கள் இடிந்து வெண்குற்ற குடைகள் உடிந்து முரசம் முட்டைந்து பிணங்கள் கசங்கி களத்தில் சிதறி கிடக்கிறது. ஓய்வே இல்லாமல் தூங்க நேரமும் இல்லாமல் ஓயாமல் வேலையும் தச்சு வேலை பாடமும் சொல்லித்தரும் தச்சன் பட்டறையில் சிதறி கிடக்கும் தச்சு பொருட்களைப் போல போர்க்களமே சின்னாபின்னமாகி சிதறி கிடக்கிறது. அந்த களத்தில் போரின் போது சோழ நாட்டு குதிரை வீரர்கள் தங்கள் குதிரைகளை ஊக்கப்படுத்துவதற்காக ஹோ எனவும் சோளம் சோளம் எனவும் ஆரவார முழக்கத்தை எழுப்பினார்கள். அந்த வீரர்களின் ஆரவார முழக்கத்தை கேட்டு சேர நாட்டன் யானைகள் பயத்தில் எழாமலேயே இருந்தன. அந்த ஆக்ரோஷ சப்தத்தில் கோபப்பட்ட தூண்டப்பட்ட குதிரைகள் தனது கால்களை தூக்கி வெறியுடன் வேங்கை புலிகள் ஆக்ரோஷமாக மலை மீது பாய்வதைப் போல யானைகளின் மத்தகங்கள் மீது பாய்ந்து மிதித்தன. போர்க்குடி நாட்டி சோழன் ஆர்த்து போரிட்ட களத்தில் இருபடை வீரர்களும் ஒருவடோடு ஒருவர் தாக்கி அடித்து உக்கிரமாக போரிட்டதால் அவர்கள் உடல்களில் ஏற்பட்ட புண்களிலிருந்து இரத்தம் களமெங்கும் பரவி சுற்றி சுற்றி திசையெங்கும் சுழன்று கொட்டுகிறது. கார்த்திகை திருவிழாவில் கூட்டம் கூட்டமாக ஏற்றப்பட்ட தீபங்களை ஆரத்தி சுற்றுவது போல தெரிந்தது இந்த காட்சி. இரத்தம் போர்க்களத்தில் வட்டமயமாக சுற்றி சுற்றி தெரித்தது. முட்டு விரியும் பூமாலையோடும் தெளிவுடன் மின்னும் அகன்ற வாளோடும் செங்கனான் போரிட்டார். அதில் பெருகிய ரத்தம் மலையோடு ஆர்ப்பரிக்கும் கடற்கரை ஓரத்தில் கிடக்கும் கட்டு மரங்களை உடைந்த மரங்களை கடலலைகள் மோதி மோதி தள்ளுவதும் இழுத்துச் செல்வதும் உருட்டுவதும் போல போர்க்களத்தில் வீரர்களின் பிணங்களை அங்கே பொங்கி வழிந்தோடும் இரத்த வெள்ளச் சேரானது மெல்ல மெல்ல தள்ளியும் இழுத்தும் செல்கிறது. தொடர்ந்து வீரர்கள் எரிந்த எஃகுவாளும் ஈட்டியும் எதிரியின் யானைப்படையை பெருமளவில் தாக்கியது. பல யானைகளின் இரு தந்தத்திற்கிடையே மூன்றாவது தந்தம் வளர்ந்தது போல வாளும் ஈட்டியும் குத்தி நின்றன. ஒரு பிணம் விழுந்தாலே நூற்றுக்கணக்கான கழுகுகள் கூடும். ஆனால் இங்கோ லட்சக்கணக்கில் பிணம். கழுகு கூட்டம் பற்றி சொல்லவா வேண்டும்? அந்த போர்க்களத்தில் பிணம் தின்ன இரத்தம் குடிக்க கழுகுகள் தன் இரண்டு சிறகுகளின் இருக்கையும் விரித்து கொண்டு இத்தனை உணவை கொடுத்த சோழனுக்கு பரிசாக தனது இறகுகளை உதிர்த்து போர்க்களம் எங்கும் கழுகின் இறகுகள் சிதற குருதி படிந்திருக்கும் பணத்தை பிடுங்கி தின்றது கழுகுகள். கழுகு இறகை அசைக்கும் சப்தமும் பிணங்களில் தோலை உரிக்கும் சப்தம் எல்லாம் அதிர்வில்லாமல் இருக்கும் முரசை மெதுவாக கோளால் அடித்து பண் எழுப்புவது போல தம் தம் எனவும் சரசன எனவும் பட்டப்பட்டவனவும் இருந்தது.